தேர்ட் ரவுண்டு மேட்ச்சு, ஓ குவார்டர் ஃபைனல் மேட்ச்னே சொல்லலாம். இதில் வின் பண்ணுறவங்க செமிஃபைனலுக்குள்ளே போவாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமால் ரைசிங் ஸ்டார் வாஸ் சமயநல்லூர். சமயநல்லூர் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 6 ஓவர், 5 போலர் யூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காலி ஸ்ட்ரைக்லையும் சுந்தர் நான் ஸ்ட்ரைக்லையும் முதல் பவர் பிளேயர் போட சுரேஷ் வந்திருக்காரு. ஓவர் தக்கையில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நேர் எடுத்துகிட்டு வந்து பாடி லைனில் டாட் பால். செகண்ட் ஒன் ஜாலியாக ரெண்டே ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வந்து பாடி லைனில் போட்டு ரெண்டு டாட் பால் பிடிச்சிட்டாரு. தேர்ட் ஒன் இன்சைட் எஜ் நல்ல ஸ்டாப் கீப்பர் இங்கே இம்ப்ரெசிவ் பவுலிங்க. ஃபோர்த் ஒன் ராக்கிங் லென்த்து இங்கேயே சுற்றிச்சு பந்து ஃபீல்டரும் சுற்றி போட்டாங்க டாட் பால். லாஸ்ட் டூ மோர் நல்ல ஷாட்டு அங்கே ஃபீல்டர் நேருக்கு நேராக வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறப்ப கேட்சை பிடிக்க முடியாது. பவுண்டரி போயிருச்சுங்க. லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட கடைசி பந்து நல்ல ஷாட். இப்போ தான் அந்த இடத்துல ஃபீல்டரை வச்சாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஃபீல்டர் கரெக்டாக இருந்தாருன்னா கேட்சை பிடிக்கலாம். யாஸ் நல்ல டேக்கன் ஒரு காலை தூக்கி பிடிச்சாரு. நாலு அடித்த பேட்ஸ்மேனை நடக்க வச்சிட்டாங்க. பழிக்கு பழி பந்து. ஃபஸ்ட்டு பவர் பிளே முடிஞ்சிருக்கு. சரி ஒரே பவர் பிளே தான், 4 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து இன்னர் சர்க்கிள் 4 பேர் பவுலிங் அண்டில் கண்ணன் நல்ல ஷாட் அதே திசை. ஆனால் ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணாங்க. அவரையும் தாண்டி இருக்கு. 6 சந்திச்சு முதல் பந்தே 6ங்க. இந்த பேட்ஸ்மேன் இம்ப்ரெசிவ். செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டானு பார்த்தா இங்கே தெரிஞ்சிருச்சு. ஃபீல்டர் சுரேஷ் கைக்கே போகும். பாலோட அண்டரில் போய் நின்னர் ரொம்ப நேரமாக. அண்ணர் பிரேக் த்ரூ. அடுத்த நீ பேட்ஸ்மேன் ராமர் ஸ்விட்ச் கிட்டு பேட்டை திருப்புறதுக்கு முன்னே பால் வேகமாக வந்துருச்சு. டாட் பால் ஓய்யோ ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. அவ்வளோ வேகமாக வந்துச்சு. ஆனால் பவுண்டரியை சேவ் பண்ணிட்டார். 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் செல்வா சந்திக்க போகிற முதல் பந்து நல்ல ஷாட்டு ஃப்ளாட்டாக போனார். பம்ப் ஆயிடுச்சு. 1 பவுன்ஸில் பவுண்டரி மச்சு நீட்டு 4 சொல்லலாம். லாஸ்ட் ஒன் இந்த ஊரில் ஷாட்டுங்க. பியூட்டி ஆஃப் ஹீட் செம்மையாக அடிச்சிருக்காரு. நல்ல கனெக்ஷன் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு சொல்லலாம். செல்வா பேட்டில் இருந்து ஒரு 4 ஒரு 6 எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த ஓவரை. 2 ஓவர் முடிவுக்கு 21 2 விக்கெட்டிலேருந்து இந்த ஓவர் போட சுரேஷ் முதல் ஓவரை போட்டிருந்தார். பிடிச்சி போகணுங்கிற மைண்ட் செட்டோட இந்த தேர்ட் ஓவரில் இன்சைட் எஜ் நல்ல டேக்கன் நினைக்கிறேன். எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு நிக் சவுண்டு கேட்டுச்சு. அடுத்த பேட்ஸ்மேன் பாலா அப்பீல் எடுத்தாங்க. காலில் பட்டுச்சு லெக் பை டாட் பால் அகைன் லெக் பை பாடி அட்டாக் நிறைய போடுறாரு. துரிதமாக வேலை பார்க்குறாரு. டென்ஸ் ஓப்பன் பண்ணாரு. ஆனால் அப்போ இன்சைட் எஜ் பவுண்டரி போகாது. ஸ்டாப் பண்ணிடுவார் ஃபீல்டர். சிங்கிள் வெல் டிஃபென்ஸ் டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சிக்கி ஷாட் கண்டிப்பாக அதனால ஃபீல்டர் ஓட தேவையில்லை. அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி. 3 ஓவர் முடிவுக்கு 26 2 விக்கெட்டிலேருந்து நியூ போலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. முகேஷ் வந்திருக்காரு. டிஷர்ட் நம்பர் 99 ஃபஸ்ட் ஒன் நல்ல ஷாட் வெயிட் பண்ணார். நின்ன இடத்துல நின்று ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க. பாலா பேட்டில் இருந்து ஓய்யோ பேட்டில் நினைக்கிறேன் பவுண்ட்ரி கொள்ளவாச பக்கமாக 4 ஆக்சுவலாக போன பால் வந்து ஹிப்புக்கு மேலே டீஷர்ட்டில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நோ பால் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பவுண்ட்ரி கன்சிடர் ஆகாது. ஆனால் லெக் பையில் கன்சிடர் ஆயிடும் அது. இந்த பந்து இலவச பந்து என்ன பண்ணுறது பார்ப்போம். பாலா வெயிட் பண்ணி பேட்ஸ்மேனை ஏமாத்தினார். இங்கே அடித்தா விக்கெட்டாக இருக்க போது ஸ்டெம்ஸில் பாடலைங்க. விக்கெட்டு கன்சிடர் ஆகாது. அதன் காரணம் இப்போ உரணும் விடுவாங்க. சிங்கிள் நல்லா திரும்பிச்சு பந்து ஸ்லோயரில் சொக்க வச்சுருக்காரு. டேட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஸ்லோயர் ஒன் டேட் பால் போன பால் ஒய்டே ஹரி பால் அமுக்கல் ஷாட் நேருக்கு நேராக லாங் ஆன ஒரு ஃபீல்டர். சிங்கிள் லாஸ்ட் ஒன் குச்சி பந்து உயர பந்து அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்சாக இருக்கும். நல்ல டேக்கன். 4 ஓவர் முடிவுக்கு 37 3 விக்கெட்டிலேருந்து நியூ பவுலர் அறிமுக பவுலர் முருகன் வந்திருக்காரு. போகிறதுக்கலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மரணடிங்கிறது எங்கேயோ போயிருக்கு. செம்ம ஹைட்டு 6
சில்வா இம்ப்ரெசிவ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருந்தாரு. ஆப்டன்ஸ்ல விரட்டினாரு டாட் பால், கம்பேக்கிங் பால். யாக்கிங் லென்த்து கிரீஸ் லைன்ல போட்டிருக்காரு டாட் பால். நேருக்கு நேரா ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் பிச்சாருன்னு நினைக்கிறேன். எஸ் ரெண்டாவது ரன்னுக்கான கால். கீப்பர் த்ரோ ஈஸியாக ஓடிட்டாங்க. ரன்னிங் முடிந்த விக்கெட்டும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் மூவ் ஒரு அப்பீல் எடுத்தாங்க. பேட்ஸ்மேனே நடந்துட்டார் விக்கெட்டுன்னு சொல்லி. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இங்கே சில்வா. உண்மையிலேயே அம்பையர் அதை கவனிக்கலை, அவரே வெளியே நடந்ததுனால விக்கெட்டு கன்சிடர் ஆயிரும். லாஸ்ட் ஒன்று நியூ பேட்ஸ்மேன் அருண் ரிவர்ஸ் கூட்டலுக்கு போனார் டாட் பால். அஞ்சு ஓவர் முடிவுக்கு 45, 5 விக்கெட் இருந்து. ஒரு சீனியர் பிளேயர் பவுலிங் அண்டில் வந்திருக்காரு சுபாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்த்தக்கில் இருந்து ஆப்ஷன்ஸில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கிரீஸ்க்கு நேர. பாயிண்ட் திசையில் ஒரு 4. செகண்ட் ஒன் நேருக்கு நேராக ஒரு வெட்டு வெட்டினார் லாங் ஆஃப் திசையில். சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்டம்ப் மேலே ஏறி போச்சு டாட் பால். ஃபோர்த் ஒன் பாட்டம் ஆஃப் த பேட்டில் இருந்துச்சா நாங்கள் ஃபீல்டர். அவர் ரியாக்ஷன் பார்த்தா கேட்சை பிடிக்கிற மாதிரியே இருக்கு. எஸ் நல்ல டேக்கன். அடுத்தனே பேட்ஸ்மேன் பன்னீர் மாற்ற கை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் டூ மூவ் நல்ல ஷாட்டுங்க நேருக்கு நேராக. சிங்கிள் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து ஆப்ஷன் பத்து தட்டிட்டு போயிருக்கு. லாஸ்ட் பால் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 51 ரன் ஆடிருக்காங்க. 52 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரசாந்த் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட செல்வா பேட்டிங்கில் நல்லா கேமி ஆடி கொடுத்தாரு. ஃபஸ்ட் ஒன் ஆஃப்டம்ஸில் வந்த திசையிலேயே தூக்கி விட்டார். கண்டிப்பாக அது 4. நல்ல கான்ஃபிடன் கொடுக்கும் இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த பவுண்ட்ரி. நோ பாலும் கொடுத்துருக்காங்க பீமர்னோ. பாலே போடாமல் 5 ரன் சேருது. ஃப்ரீ பால் இலவச பந்து யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. ஒரு ரன் ஈஸியாக ஓடிடுவாங்க. சிங்கிள் விக்கி ஸ்டைக்கில் சந்திக்கிற முதல் பந்து கீழே தட்டிட்டு பாட்டம் விட்டு சிங்கிள். ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் பார்க்க முடிஞ்சு. 2 ரன்னாக மாற்றுவாங்க. பவுண்டரி போகாது. பாலோட வேகம் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 ரன். ஓய்யோ செம்ம வேகம் ஆடினாருங்க. நல்ல ஸ்டாப் அங்கே பவுலர் செல்வா. லாஸ்ட் மூர் இன்சைட் எட்ஜ் லெக் ஸ்டம்ப தட்டிட்டு போயிடுச்சு. ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிட்டாருன்னு சொல்லலாம் செல்வா. லாஸ்ட் ஒன்று ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக ஃபாஸ்டராக ஆடினார். மேலே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப்புங்க. முட்டி போட்டு எடுத்தார் சிங்கிள். பவர் பிளே முடிவுக்கு ஒரு ஓவர் முடிவுக்கு 10 ரன் ஆடிருக்காங்க ஒரு விக்கெட்லேருந்து. செகண்ட் ஓவர் நியூ போலர் சுந்தர் ரவுண்ட் த விக்கெட்லேருந்து நல்ல ஷாட்டுங்க. ஹேண்டில் கிட்ட பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக இருந்திருக்கு. கொல்லாச பக்கம் ஒரு 4. செகண்ட் ஓவர் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு ஒரு குயிக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஓய்யோ அட்வான்ஸாக போயிட்டார். தலையில் பட்டுருச்சு டாட் பால். போன பால் ஒன்று வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒயில் எனக்கு உள்ள டாட் பால் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். இன்சைட் ஏஜ் அனதர் பிரேக் த்ரூ. ரெண்டாவது விக்கெட்டும் அதே மாதிரி இறங்கிடுது. அடுத்தனே பேட்ஸ்மேன் முகேஷ் தரையில் ஆடிட்டார் சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 16, 2 விக்கெட்டிலேருந்து. நியூ பவுலர் அனதர் பவுலர் பாண்டி வந்திருக்காரு ஓர்த்தக்கிலேருந்து. நல்ல ஷாட்டுங்க. ஒரு புல் ஷாட்டுக்கு போனார். கிளியர் ஹிட்டு 6. ஒரு பெரிய ஷாட்டை பதிவு பண்ணிட்டாங்க இந்த ஓவரில், அதுவும் முதல் பந்திலேயே. செகண்ட் ஒன் ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார் டாட் பால். தேர்ட் ஒன் ஆஃப் கட்டர் தெளிவாடினாருங்க. ஆப்ஷன்ஸில் வந்த திசையில் அப்படியே தூக்கி விட்டார். 6 லெக் ஸ்டம்பில் ஒரு 6னா ஆஃப் ஸ்டம்பில் ஒரு 6 அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சை மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் முகேஷ். அந்த 6க்கு அப்புறமா ஒரு டாட்டு அதே திசை ஷார்ட் பிச் பால கரெக்டாக பனிஷ் பண்ணுறாரு. 4 ஆல்ரெடி ஒன்று வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக இந்த பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுனால நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து நல்ல ஷாட்டுங்க. மட்டார் முட்டு நேருக்கு நேராக அதுவும் 4. இப்போ இந்த ஊரில் 2-6, 2-4 கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துகிட்டே போயிட்டாங்க. லாஸ்ட் ஒன் சார் என்ன மீட் இல்லை ஒழுங்காக படாட்டாலும் திருப்தியாக இருப்பார் முகேஷ். 3 ஓவர் முடிவுக்கு 38, 2 விக்கெட்டிலேருந்து.
பவுலிங் அண்டையில் காலி ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 15 ரன் தேவைன்னு நினைக்கிறேன். பேக் ஃபுட் புல்லு அங்கே ஒன் பவுன்ஸில் நல்ல ஸ்டாப்பு சிங்கிள். செகண்ட் பால் ஒய்டு ஃப்ரீ பால் நேருக்கு நேராக சிங்கிள் அவுட் சைடு ஏஜ் நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் நாளை சேவ் பண்ணிட்டாரு. போன பால் ரன்ஸ் எதுவும் இல்லை. ஆஃப் டைம்ஸில் கிளவர் பேட்டிங்னு பார்த்தா அங்கே எஸ் கிளவர் பேட்டிங் தான் அது. ஃபீல்டர் கையில் போட்டு தனியாக போய் ஆறு விழுந்துருச்சு. அனதர் ஆறு முகேஷ் பேட்டில் இருந்து நல்ல ஷாட்டுங்க கண்ட்ரி திசையில் கிளியர் ஷாட்டு ரெண்டாவதாக இருந்த ஓவரில் ஸோ இந்த ஆரோட வின்னிங் ஷாட்டாக இருந்திருக்கு. முகேஷ் பேட்டில் இருந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மேட்சில் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சமயநல்லூர் வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ளே முதல் டீமாக குவாலிஃபை ஆகிறாங்க.